ஹாரிஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லியுடைய டைரக்ஷனில் நம்ம தளபதி நடித்து வெளியே வரப்போகிற பிகில் திரைப்படத்தில் ட்ரெய்லர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து விஜய் ரசிகர்லாம் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம், அதே மாதிரி நாங்களும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த படத்துடைய ட்ரெய்லரில் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது, ஸோ அந்த ட்ரெய்லரை நம்ம பிரேக் டவுன் பண்ணி நம்ம என்ன கெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். ட்ரெய்லர் பார்க்கும்போது ரெண்டு விஜயா மூணு விஜயா அப்படிங்கிற குழப்பமும் இருக்குது. ஆனால் நம்ம என்ன கெஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஜய் தான், அதில் ஒரு விஜய் மட்டும் ரெண்டு பேரில் வராரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ் பண்ணுறோம். இது எதை பற்றி கெஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா வந்து ஒரு நயன்தாரா தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஜய் வந்து வேற ஒரு ஹேர் ஸ்டைலில் வராரு, அவர்கிட்டையும் அந்த நயன்தாரா பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா கோச்சா வரக்கூடிய விஜய்கிட்டையும் நயன்தாரா பேசுகிறாங்க. ஸோ விஜய் ஒருத்தர் தான், பட் ரெண்டு கேரக்டரில் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணுறோம். ஒருவேளை மூணு கேரக்டராகவும் இருக்கலாம், பட் இந்த இடத்துல தான் அட்லி வந்து நம்மளை எல்லாத்தையும் குழப்பி விட்டு அவரோட திறமையை காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பிகிலாக வரக்கூடிய ஃபுட்பால் பிளேயராக இருந்த விஜயும் மைக்கில் ஃபுட்பால் கோச்சாக வரக்கூடிய விஜய் ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்றத நான் கெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு முன்னாடி சொன்னேன். ஸோ பிளேயராக இருந்து எப்படி அவர் வந்து மைக்கில் கோச்சாக வராரு அப்படிங்கிறத வந்து படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா, கோச்சை பிடிக்காத ஒரு பொண்ணு வந்து கோபமாக குட் மார்னிங் சொல்கிற மாதிரி ஒரு சீன் வருது. ஸோ இது நார்மலாக நம்ம ஸ்போர்ட்ஸ் படத்தை எடுத்துக்கிட்டோமாவே இந்த மாதிரி சீன் நிறைய வரும். அந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மட்டும் அந்த கோச்சை பிடிக்காம இருக்கும், அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ளாஷ்பேக்கை கேட்டு பிடிக்கிற மாதிரி மாறும், அப்புறம் நல்லா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத நல்லாவே கெஸ் பண்ண முடியும். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிவுட் ஆக்டர் வராரு. பொதுவாக அட்லீனாவே பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர பட்டாளத்தை அவருடைய கதைக்களத்தில் இருக்கார், இந்த தடவை பாலிவுட்லேருந்து இறக்கியிருக்காரு. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா விஜயோட டிஷர்ட்டில் தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன் அப்படிங்கிற லோகோ இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அவர் விளையாடுற மேட்சுகள் வந்து இந்தியாவுக்குள்ள நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும், ஒருவேளை அவரால் வந்து இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாட முடியாமல் போயிருக்கலாம். ஸோ அந்த தாக்கத்தினால அந்த கேர்ள்ஸை வந்து ட்ரெயின் பண்ணி இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாட வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணுறோம். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா விஜயோடைய இன்னொரு ரோல் வந்து வயசான கேரக்டரில் அப்பாவாக நடிச்சிருக்காரு. ஸோ இவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஃபுட்பால்னால்தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸால் அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை நிலை மாறும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய படமாக கூட இந்த படம் இருக்கலாம். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் நயன்தாராவுக்கும் மேரேஜ் ஆகிற மாதிரி ஒரு சீனு. இந்த விஜய் வந்து மைக்கேல் விஜயா தான் இருப்பாருன்னு நாங்கள் கெஸ் பண்ணுறோம். இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து மைக்கில் நடிக்கக்கூடிய கேரக்டரை வந்து பார்க்குறோம். ஸோ இந்த சீனை வச்சு பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்கேல் விஜயா வரக்கூடியவர் வந்து ரொம்ப கோவக்காரராகவும் மேபி ரவுடியாகவும் இருக்கலாம். மைக்கேல் விஜய் வந்து கோவக்காரராக இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் உள்ளே என்டர் ஆக முடியாமலும், பிகில் விஜய் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கிறதுனால அவர் உள்ளே விளையாடுற மாதிரியும் நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது புரியுது. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா கதிர் இருக்காரு. ஸோ பொதுவாக அட்லி படம்னாலே யாராவது ஒருத்தரை போட்டுக்கொள்ளுவார், நாங்கள் என்ன கெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பகுதியில் கதிரை போட்டுருவாருன்னு நினைக்கிறோம். சீனில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி ஒரு சீன் வருது. ஸோ இதை பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கதிரை போட்டாரா இல்லை அந்த கேர்ள்ஸ் டீம்லேருந்து யாரோ ஒருத்தரை கொண்டுட்டாரான்னு தெரியல, படத்தை பார்த்தா தான் தெரியும். ட்ரெய்லர் பார்க்கும்போது அட்லி வந்து கிராஃபிக்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கேமராமேன் வந்து விஷ்ணு. இவர் வந்து விஜய் அட்லி கூட்டணியோட மெர்சல் படத்துக்கு இவர் தான் வந்து கேமராமேனாக இருக்காரு. இப்போ கண்டினியூ பண்ணியிருக்காரு விஜய் அண்ட் அட்லி கூட்டணியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் வந்து முத்துராஜ். ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனல் அரசு பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது, அனல்லாம் பறக்குது ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸுக்கும். இந்த படத்துடைய எடிட்டிங் ஒர்க் பண்ணியிருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா ரூபன். நெக்ஸ்ட் இந்த படத்துடைய மியூசிக், மியூசிக் வந்து நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான். பாட்டெல்லாம் வந்து வெறித்தனமாக தான் வந்திருக்கு, பட் பிஜிஎம் பார்க்கும்போது தான் லைட்டாக ரோபோ மிக்ஸ் ஆன மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். உங்களுக்கும் அது ஃபீல் ஆயிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படம் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை மையமாக வச்சு வந்திருக்கோம். ஸோ அந்த மூவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பெரிய லெவலில் விளையாட முடியாமல் போயிருக்கலாம், அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு டீமை கிரியேட் பண்ணி அவங்கள வந்து பெரிய லெவலில் விளையாட வச்சுருப்பாரு. ஸோ இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும் அதே மாதிரி தான் நம்மளும் நினைக்கிறோம், விஜயால் வந்து பெரிய லெவலில் விளையாட முடியாமல் ஒரு கேர்ள்ஸ் டீம் ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு வராரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் அது அட்லி எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத முழு படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டில்ல பார்த்தீங்கன்னா விஜயோடைய கையில் பிகில் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, நான் இனிஷியலில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ரெண்டு விஜய் தான், ஒருத்தர் வந்து அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பாரு, இன்னொருத்தர் வந்து ரெண்டு ரோல் பண்ணியிருப்பாரு, ஒருத்தர் பிகிலாகவும் மைக்கிலாகவும் ஒரே விஜய் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ் பண்ணோம் அப்படின்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். பட் இந்த ஸ்டில்ல வச்சு பார்க்கும்போது
படத்துல மூணு விஜய் இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கும் இருக்கு. ஸோ இதுதான் அட்லி வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஸ்ட். அப்படின்னா அந்த மூணாவது விஜய் என்ன ஆனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக அட்லியுடைய படத்துல பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய ரோலை வந்து கொண்டு இருப்பாரு. ஸோ இது வரைக்கும் அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயினை தான் கொண்டிருப்பாரு. பட் இந்த படத்துல ஒரு சுவாரஸ்யத்துக்காக அந்த பிகிலா வரக்கூடிய விஜயவே ஒரு சீன்ல கொண்டு இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் நமக்கு இருக்கு. ஸோ தீபாவளி அன்னைக்கு படத்தை தியேட்டரில் பார்த்து நம்ம சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். ஸோ பிகில் திரைப்படத்தை உங்களை மாதிரியே நானும் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தோடு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் தீபாவளிக்காக. விஜயோடைய வரித்தனை என்ன அப்படிங்கிறத தீபாவளி அன்னைக்கு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். சி யூ சூன்.